இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி செய்யலாம். முட்டை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள், கட் பண்ண பீன்ஸு கொஞ்சம், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், கட் பண்ண கோஸ் கொஞ்சம், 10 முட்டை, புதினா கொஞ்சம், பட்டை லவங்க கொஞ்சம், தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன், மிளகாத்தூள், 20 பல் பூண்டு, 10 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி. நான் 1/2 கிலோ சாதம் வச்சுக்கிறேன். சாதம் வந்து 1/4 கடுதாக வேக வச்சுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அரைச்சிட்டோம். தேவையான அளவு எண்ணெய், பட்டை லவங்கம், அன்னாச்சிப்பு எல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணியில் போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ கட் பண்ண காயும் போட்டுக்கலாம். பீன்ஸு, கோஸு, உங்ககிட்ட கேரட் இருந்தால் கேரட் கூட போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கணும், ஏன்னா எண்ணெயிலே காயெல்லாம் நல்லா வேகணும். காயெல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ 1-2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே சிம்மில் வைக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ காயெல்லாம் வெந்துட்டு இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றுந்தா ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அப்படி இப்போ வடித்து சாதத்தை இது மேலே போட்டுக்கலாம். இப்போ சாதத்தை இதில் கொட்டிக்கலாம். புதினா மேலே போட்டுக்கலாம். தட்டு போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். முட்டைலாம் நல்லா கலங்குற மாதிரி
முட்டை பிரியாணி ரெடி.